हाय फ्रेंड्स वेलकम टू रेना समयल इनके समयल पाकपोना कत्रिका सांबार पाकपोर रोम सतरीका सांबार एलिमान मुका सांबार से मुड़चरल अवयान एलीमान कत्रिका सांबार एप्डी वांग पातरल सांबार पड़े मोदल रे टेबल स्पून एन सेतरल एन सूडाटे और टी स्पून कड़ग सेतरल कड़ग ना परमचिड़ी कल स्पून वंदय सेतरल कड़ग वंदय ना परमचिड़ी पड़िया नरक वंगय सेतरल वंगयते से ना वतकन वंगय ना वनगि वरण सा ना वतकल वंगय ना वतंगी पड़िया नरक रे तीन सेतरल அதுகூடவே கொஞ்சமா கருவேப்பிலை தக்காளி நல்லா வதங்கற வரைக்கும் நல்லா வதக்கிரலாம் வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்தறலாம் கல்லு உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிரலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துரும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருச்சு இப்போ இதல கத்திரிக்காய் சேர்த்தறலாம் நான் நாலு கத்திரிக்காவை நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ கத்திரிக்காய் சேர்த்தறலாம் கத்திரிக்காய் சேர்த்தாச்சு கத்திரிக்காய் எண்ணெயில நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிரலாம் கத்திரிக்காய் எண்ணெயில நல்லா வதங்கி வந்திருச்சு इंजमा मंजू सेतरल अदकूड रे टेबल स्पून सांबार तूल मंजू सांबार तूल रेम सतरीका सर्दी ए ना वदंगण वदकल நம்ம சேர்த்த சாம்பார் தூள் கத்திரிக்கால நல்லா கலந்துருச்சு இப்போ கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்தறலாம் அது கூடவே கத்திரிக்காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தறலாம் தண்ணி சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுறோம் அதனால நான் குறைவா தான் சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிரலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் திறந்து பாத்தறலாம் திறக்கும் போதே சாம்பார் பொடியோட மணம் நல்லா கமகமன்னு இருக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ நம்ம வேக வச்ச தோரம் பருப்பை சேர்த்தறலாம் தோரம் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டாச்சு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் பருப்பு சேர்த்து நம்மளோட சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியா கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துறலாம் மேலால கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு டக்குனு செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் உங்க வீட்ல இந்த எலுமையான கத்திரிக்காய் சாம்பாரை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி